துறவு மேற்கொள்ள என்ன உபாயம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏ ஐந்தவித்தானாற்றில் அகல் விசும்புலார் கோமான் ஐம்பலனே புரிந்து காரணம் வேணும். ஏன் போல நடக்கிறேன், ஏ உனக்கு என்ன வருது? நான் பொறிபட நடக்குவது உடல் கூறி எறிந்து மீண்டும் நான் பெறவாது இருக்கிறதற்காக நான் இப்போது துறவு மேற்கொள்கிறேன். துறவு மேற்கொள்கின்றாயே அதுக்கு என்ன உபாயம்னா, மூச்சிக்காற்று இயல்பறிந்து நான் லயப்படுத்தினேன். அதுக்காக சொல்லுவேன், அதுதான் ரகசியம், ரகசியத்தின் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புல் ஆர்கோமான் இந்திரனை சாளுங்கறினார். அதுக்கு என்ன ஆகும்? புரிபலனை வென்றவனுடைய பெருமைக்கு என்ன இலக்கம் கேட்டான். ஒருவன் புரிபலனை வென்று பெரும் சக்தியை பெற்றுவிட்டால் தேவேந்திரன் பதவியை இழந்து விடுவான், இந்திர பதவி அவனுக்கு கிடைக்கும். இந்திர பதவினை என்ன, செல்வத்தை அள்ளி கொடுத்துருவான், வேணுங்கிறத வச்சுக்கணும். அவனுக்கு வறுமைங்கிற பேச்சே இருக்காது. இந்த துறையில் வருகின்ற மக்கள் பொருளறிந்து துறவத்தை மேற்கொண்டால், பொருளறிந்து புலன் அடக்கினால் அவனுக்கு வறுமைன்ற பேச்சே இருக்காது, செல்வத்தை குமிச்சிருவான். அதுக்குரிய தொண்டர்களையும் சேர்த்து விடுவான். உயர்ந்த தொண்டர்களும் பெரும் வசதி வாய்ப்புள்ள மக்கள்லாம் வந்து வாசலில் இணைப்பார்கள். சங்க நிதி பத்ம நிதி இரண்டுமே வரக்கூடாது. பாட்டிலேயே ஓய்ந்து வரர் கற்பாக நன்னநிலை பாரநிலை வரவழைப்பேர். பத்ம நிதி சங்க நிதி இரு பார்சத்திலும் பணி செய்யும் தொழிலாளர் போல் கேட்டதும் கொடுத்தவரை நிற்க வைப்பீர், பிச்சை கேட்டு பிழைப்புறையுங்கிற கிரகபதியாக்குவீர் அப்படின்னார். பிச்சை கேட்டு பிழைப்புறவனை, பிச்சை கேட்கிறவனை, பிச்சைக்காரனையும் கிரகபதி ஆக்குவீர். சங்க நிதி பத்ம நிதியும் வாசலை நிற்பதை நிறுத்தி விடுவார்கள். அந்த அளவுக்கு செல்வம் பெருகும், தடை இருக்காது. சங்க நிதி என்பது உலகம், பத்ம நிதி என்பது கடலால் வருகின்ற செல்வம். இரண்டையும் வாசலை நிப்பாட்டி உனக்கு என்ன வேண்டும், வேலைக்காரன் நிப்பாட்டி வச்சிருப்பான் ஞானிகள்லாம். அது மாதிரி இங்கே ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புல் ஆர்கோமான் இந்திரனே சாளுங்கிறேன். இந்திரன் நடுங்கி விட்டான். ஒரு புறப்புலனை வென்றவன் இந்திர பதவி, அவன் தான் இந்திரன், நமக்கு பதவி போயிடும் அப்படின்னா இந்திரன் செல்வமும் குறையும், குபேரன் செல்வமும் குறைந்து போகும். எடுக்க எடுக்க குறையும் குபேர செல்வமும், இந்திரனுக்கே குறையும். இவனுக்கு என்ன, ஏ அச்சைய பாத்திரம், நீ எவனா அள்ளி அள்ளிக்கிட்டு போடான்னா அது பாட்டில் அள்ளிக்கிட்டே இருக்கலாம், வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பொறிபுலனை வென்ற பொருளறிந்து உண்மையறிந்து ஆசி பெற்று வாசி வசப்பட்டு காய் சுத்தி செய்து தன்னை வென்றவனுடைய ஆற்றலுக்கு ஈடே இல்லைன்னா ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புல் ஆர்கோமான் இந்திரனே சோழங்கரி. கரினா சான்று, வானுலகத்தில் வானுலக தலைவனாகிய தேவருக்கு தலைவனாக இந்திரனே சான்று அப்படின்னா அவன் நடுங்குவான். பூலோகத்தில் ஒரு இந்திரன் தோண்டி இருக்கிறான், தேவேந்திரன் இந்திர பதவிக்குரியவன் வந்து இருக்கான்னு சொல்லுவான். இதெல்லாம் ஒரு சான்று கதை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.